ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாந்தாஸ் அடுக்கலை. சாந்தாஸ் அடுக்கலையில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, வீடியோவில் வர்றது தான் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. பட் ஆனால் இது வந்து நான் நிறைய செய்யலை, இது வந்து மினியேச்சர் குக்கிங்கில் செஞ்சது. என்னோடய குழந்தைங்க நிறைய மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி சண்டே லீவை வந்து எனக்கு மினியேச்சர் குக்கிங்கில் எனக்கு பிரியாணி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த சின்ன சின்ன பாட்ஸ் எங்கிட்ட இருந்தது, அதை வச்சு இன்றைக்கி குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். மாடியில் தான் இந்த குக்கிங் பண்ணுறோம். ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. நான் அடுப்பு பற்ற வச்சிட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் வந்து இந்த மினியேச்சர் குக்கிங் செஞ்சதில்லை. நான் வந்து பிரியாணி நிறைய 10 கிலோ 20 கிலோ கூட செஞ்சுருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் நான் செஞ்சதில்லை. சின்ன வயசு ஞாபகம்தான் வந்தது. நான் மாடியில் செஞ்சதுனால எனக்கு காற்று ரொம்ப காற்றாக இருந்தது. இந்த அடுப்பு எரியிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். நான் எப்படி செஞ்சேன்றதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நான் பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டேன். அது சூடாகட்டும். பாருங்கள், சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் மசாலா போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஒரே ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே அதில் போட்டுக்கலாம். பிரியாணி எலை எல்லாமே போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பசங்க கூட சேர்ந்து மினியேச்சர் குக்கிங் செய்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது மாதிரி அடிக்கடி நான் செய்யலான்ருக்கேன். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய பாட்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, அதையும் வாங்கிக்கிறேன். ஒரு சின்னதாக பச்சை மிளகாய் சின்ன துண்டு போட்டுக்கிறேன், நிறைய போட வேண்டாம். இப்போ அதிலே நான் தக்காளி போட்டுட்டேன், வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. சின்ன பீஸ் தக்காளி போட்டுட்டேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பாட்டில் வந்து ஒரு டம்ளர் அரிசி வேகுது, அதாவது சின்ன டம்ளர் அரிசி. இந்த சைஸில் நம்ம வாங்கினோன்னா நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதை விட ரொம்ப சின்னதுன்னா ரொம்ப கஷ்டம். அதில் வந்து கொஞ்சமாக தான் சமைக்க முடியும். நம்ம சமைச்சோன்னா ஒரு வாய் சாப்பிட்ற மாதிரியாவது இருக்கணும். அதனால தான் நான் இந்த சைஸில் வாங்கியிருந்தேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதில் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். சின்ன வயசில் சொப்பு சாமான் வச்சு நம்ம சமைக்கிற ஞாபகம்தான் வந்தது எனக்கு. ரியலாக எதுவுமே அம்மாலாம் தரமாட்டாங்க. சின்ன சின்ன இலைகளெல்லாம் போட்டு வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு நம்ம வந்து குக்கிங் செய்கிற அந்த ஞாபகம்தான் வந்தது. இப்போ நம்ம வந்து ரியலாகவே வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ நான் சிக்கன் போட்டுடலாம். இதில் நான் கொஞ்சமாக தான் இதை விட அதிகமாக எடுத்திருந்தேன். பட் ஆனால் வந்து என் பசங்க சிக்கன் 65 பண்ணலான்னு சொன்னதுனால இந்த பிரியாணியில் சிக்கன் கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சமாக சிக்கன் போட்டுட்டேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம சின்ன ஸ்பூனில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூனு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அது போட்டுக்கலாம். நிறைய போட வேண்டாம், காரம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சிக்கனில் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கட்டும். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் போதும். நம்ம தேவைன்னா அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதில் கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட வேண்டியிருக்கோம்.
இப்போ நான் வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. நம்ம மசாலாக்காக பிரியாணி மசாலா இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டுக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா இருந்தது அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன ஸ்பூனில் தான் போட்டுக்கிறேன், அதனால் நிறையவா போட்டுக்காதீங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் இப்போ தான் வந்து அந்த அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு, ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு, காற்றுல ரொம்ப அணைஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போ நான் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்திருக்கேன், அதனால் அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, எனக்கு தேவைப்படலை, கரெக்டாக இருந்தது, அதனால் நான் போடலை. இப்போ தண்ணி கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம 65 மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சிக்கனில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, ஏன்னா 65 மசாலாலே வந்து உங்களுக்கு உப்பு இருக்கும், தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 65 மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நான் 65 செய்யும்போது இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவேன், அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை, சிம்பிளாக தான் செய்கிறேன். இப்போ பிரியாணிக்கு அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், அது நல்லா கொதித்தோடனே நம்ம அதில் அரிசி மிக்ஸ் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு. நான் அந்த டம்ளர் காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஃபஸ்ட்டே ஊற வச்சு வச்சிட்டேன். அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம், அப்படியே எடுத்து போட வேண்டாம், ஏன்னா சின்ன பாத்திரமாக இருக்கிறனால நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படியே போடும்போது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதில் போட்டுட்டேன், போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அங்க கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்கணும். ஸ்டவ் வந்து அப்பப்போ ஸ்லோவாகிட்டே இருந்தது, அடுப்பு வந்து அந்த நெருப்பு இதுவாகிட்டே இருந்தது. எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. என்னோடய பாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே ஊதுக்குழல் இருக்கும், அதை ஊதி ஊதி அவங்க வந்து அந்த நெருப்பை இது பண்ணுவாங்க. என்கிட்ட இப்போ ஊதுக்குழல் இல்லை, நான் ஊதி ஊதி அதை அதிகம் நெருப்பு இது பண்ணேன். எனக்கு என்னோடய பாட்டி ஞாபகம் தான் வந்தது. நல்லா இருந்தது, இதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள் தண்ணியெலாம் வத்திடுச்சு. அதுலேருந்து வர புகையில் வீடியோவே வந்து மறைச்சிச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு, அதனால் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன்லாம் எதுவும் ஊற்றலை, கொஞ்சமாக செய்கிறதுனால லெமன் எதுவும் போட ஊற்றலை. நெய் மட்டும் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சின்ன ஸ்பூன் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், இது வெந்துடும். இது 1/4 ரெடி ஆகிடுச்சு.
நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி, கரெக்டாக வெந்து கரெக்டாக பக்குவமாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம், கரெக்டாக இருக்குது. சின்ன பாட்டில் செஞ்சது கூட எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பரவாயில்ல. நான் பெருசாக தான் என்னால் செய்ய முடியுமான்னு யோசித்தேன், பட் ஆனால் கரெக்டாக வந்தது. எல்லாமே மசாலா எல்லாமே வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்தது. இப்போ நம்ம அடுத்தது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுத்தது 65 செய்ய ஆரம்பிக்கலாம். 65 வந்து என் பசங்க தான் செய்வேன் அப்படின்னாங்க, சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்க தான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீஸ்லாம் அதில் போட்டுடுறாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேறு வேறு டிஷ் எல்லாம் நான் வந்து இந்த மினியேச்சர் குக்கிங்கில் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து இதில் செய்ய எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்தது, என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு, பட் ஆனால் நானும் செஞ்சிட்டேன். இனிமேல் நான் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். அந்த எண்ணெயில் வந்து சிக்கன் நல்லா இதுவாகட்டும். அவங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது, அவங்களே வந்து 65 வந்து செஞ்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பண்ணுங்க பண்ணுங்க, நெஸ்ட்லாம் நெஸ்ட் குக்கிங்லாம் வந்து நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் அவங்க செஞ்சு நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம், ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மினியேச்சர் குக்கிங். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களோட இந்த மாதிரி ஒரு சண்டே வந்து என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.